Hi, welcome to top10cinema.com. பாட்டுனாலே அது ராஜாதான். அதுவும் அம்மாவை பற்றின பாட்டுனா கேட்கவே வேணாம். கேட்கும்போதே உடம்பு புல்ல அரிக்கும். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான அம்மா பாட்டுக்கு மியூசிக் போட்டிருக்காரு இளையராஜா. அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா பாசத்துக்கும் இந்த எபிசோடுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? யுவன் சங்கர் ராஜாவோட அம்மா பாசத்தை பற்றி அவருக்கு க்ளோஸாக இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். யுவன் சங்கர் ராஜாவோட அம்மாவான ஜீவா 2001 ஒரு இல்னஸ் காரணமாக இறந்துட்டாங்க. அவங்களோட மறைவு இவனை ரொம்பவே பாதிச்சுது. சடசடன்னு சினிமாவில் உச்சத்துக்கு வந்த இவனுக்கு அவங்க அம்மாவோட இழப்பு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு துக்கத்தை மறக்க ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவனோட லைஃப்லையும் ஒரு விஷயம் நடந்தது. 2015 ஜஃப்ருனிஷாவை மேரேஜ் பண்ண இவனுக்கு 2016 April 7 ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவனோட அம்மா பிறந்தனாலும் April 7 தான். தன்னோட அம்மா பிறந்தநாள் அன்னைக்கே தனக்கு பொண்ணு பிறந்ததுனால தன்னோட அம்மாவே தனக்கு திருப்பி கிடைச்சிட்டதான்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் இவன். அதுக்கப்புறமா தான் யுவன் இஸ் பேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா ஹிட்டு கொடுக்க ஆரம்பித்தார். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட அடுத்த டூ யூ நோ எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், ஸ்டே டியூன் டு top10cinema.com.